நம்ம ஈசன்னு சொல்றோம். ஆனா இயேசு அப்படின்றதோட முதற்கட்ட பெயர் காரணம் பாத்தீங்கன்னா ஏசா. இங்க ஈசன் ஏசா, இங்க நம்ம எதை புரிஞ்சுக்கிறது, ரெண்டு பேருமே ஒரே ஆள் தானா, இல்லனா ஒருத்தர ஃபாலோ பண்ணி இன்னொருத்தர் வந்திருக்கலாம். அவர் எங்க இருந்து வந்தாருன்னா பிதா கிட்ட இருந்து வந்தாரு. அவர் சொல்ற பிதா யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸோட அல்லாஹ் தான் அவரோட பிதா. சோ இவங்க அல்லாஹ்னு சொல்லி அவங்க கும்பிடுற சாமியும், ஜீசஸ் சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும், சிவன் சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும், எல்லா சாமியும் ஒன்னதான் பார்க்கணும். உலகத்துல எந்த மதம் தான் முதல்ல தோன்றி இருக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே முதல்ல தோன்ற மதமா இருந்ததுன்னா அது இந்து மதமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஸ் சிவிலைசேஷனா நம்ம இருந்திருக்கோம். பழைய லாங்குவேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசிரியன் லாங்குவேஜ் இருக்கு, சைனீஸ் லாங்குவேஜ் இருக்கு, இஜிப்சியன் லாங்குவேஜ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுமே ஒரு காலகட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது எங்கிருந்து ஃபார்ம் ஆச்சு எதுவுமே தெரியாது. நம்மளோட லாங்குவேஜ் தான் பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் தான் பாத்தீங்கன்னா எங்கிருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டா சிவன் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். சிவனை பத்தி ஆராய்ச்சி பண்ற பல பேருமே சொல்றது முதல் பாண்டிய மன்னனோட பேர் தான் சிவன். அவர் தான் இப்ப எல்லாருமே நாம வணங்கிக்கிட்டு இருக்கோம், கடவுளான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் நீங்க உடன்படுறீங்களா? முதல் பாண்டிய மன்னன் தான் சிவன் சொல்றதுல, சிவன் தான் முதல் பாண்டிய மன்னன் சொல்றது, எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் தான் வந்து சிவிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கான்சியஸ் மேன் சொல்லலாம் சிவனை பத்தி. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தமிழ் இந்த உலகம் முழுக்க எந்தளவு பரவி கிடக்குது இதை பற்றி இன்னைக்கு தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா பல பேரும் தமிழ் சார்ந்து நிறைய நெகட்டிவான கருத்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் பாசிட்டிவான விஷயங்களை பதிலாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம தலைமுறை தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அதுவும் அமெரிக்காவுடனான கனெக்டை பற்றி கூட பல விஷயங்கள் பேச போகிறோம். இது எல்லாத்த பற்றியும் பேசுறதுக்காக பிரபல ஆய்வாளர் விஜய் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். இப்போ ராங்கா ராங்கில் இருக்க அந்த எழுத்து வடிவத்தையும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பின்பற்றிக்கிட்டு இருந்த எழுத்து வடிவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அப்படியே ஒத்துப்போகன்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு ஒத்துப்போகும்? இட் மீன்ஸ் இப்போ தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல, அதை நான் மலையாள எழுத்துக்களோடு ஒப்பிடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும் ஷேப்பு மொத்தமாக மாறுபடுது இங்கே. அதனால் இது வேறு வேறு மொழின்னு எனக்கு தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்குமா, இல்லை அப்பட்டமா அப்படியே ஒத்து போகுமா அந்த ராங்க ராங்கக்கும் சிந்து சமூகில பின்பற்றிருந்த எழுத்து முறைக்கும்? ஒரு 80% ஒத்து போகும். அதே பெரிய விஷயமாச்சு. கண்டிப்பா இது வந்து சும்மா கூகுள் பண்ணாலே அதோட பிக்சர்ஸ் நிறைய வரும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ராங்கோ ராங்கோ அப்படின்னு கூகுள் பண்ணாலே வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு ஷீல்டை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். சிந்து சமூகில பார்த்தீங்கன்னா வெறும் கோடாக இருக்கும். இதில் வந்து கோடு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்தா இது குழந்தை எழுதின மாதிரி இருக்கும், சிந்து சமவெளி இது. அது பார்த்தா கொஞ்சம் பெரியவங்க எழுதின மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் அதில் பார்க்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட எழுத்தும் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரே எழுத்து முறை மேபி இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம், அது தமிழியாக கூட மேபி இருக்கலாம். இருந்திருக்கலாம். சூப்பர். இப்போ கடவுள்களை பற்றியும் பேசிடலாம் விஜய். இப்போ கிரீக் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. இடிக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார், ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜூஸ்னு இருப்பார். இதுமாதிரி ஒவ்வொரு கடவுளாக வருவாங்க. அப்படியே ஒவ்வொரு மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா இதே போல் கடவுள்கள் அமைப்பு இருக்கும். நம்ம ஹிந்து மித்தாலஜியில் அதே போல் இருக்கும், எதில் எடுத்தாலும் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரீக் மித்தாலஜியில் ஒரு வெப்பன் காட்டுறாங்க அப்படின்னா அதில் மூணு கூர்மையான குச்சிகள் இருக்கும், கும்புகள் இருக்கும், ட்ரைடென்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதை நம்ம எங்கே திரி சொல்லணும்னு சொல்கிறோம். இது போல் ஒற்றுமைகள் கிடைக்குது. இது எப்படி நம்ம பார்க்கறது? எக்ஷுவா பற்றி சொன்னோம் இல்லையா, எக்ஷுவா அப்படின்னாங்க ஒரு சிவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து இங்கேருந்து போனாருன்றாங்கல்ல, யாரோ ஒருத்தர் வந்தார் இங்கே வந்து எங்களுக்கு அறிவை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அவர் என்ன அறிவை கொடுத்தாரு அப்படின்ற கேள்வி வருது. அது ஏதோ ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. போதி தர்மர் இங்கேருந்து அங்கே சைனாக்கு போன மாதிரி தான் கிட்ட போன மாதிரி கிட்டத்தட்ட இந்த அப்படி தான் இந்த நாலேஜ் வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது தான் ஒரு உண்மை. ஒரு ரீசெட் நடந்தப்போ இப்போ இருக்கிற பழங்குடி மக்கள், இப்போ நம்ம பார்க்குற அந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பழங்குடி மக்களாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 26,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க சித்தரிக்கிறாங்கல்ல, கிடையாதுன்றது தான் என்னோட அபிப்பிராயம். அவங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க. எந்த காட்டு மிராண்டி இவ்வளோ கரெக்டாக ஃபுல்லாக மெஷர் பண்ணி கோயிலை கட்ட முடியாது. எந்த காட்டு மிராண்டி எந்த அளவுலாம் தஞ்சாவூரம் மெருக தெரிவிக்க மாட்டான் முடியாது. ஸோ இந்த ரீசெட் நடந்தப்போ நிறைய பேர் வந்து இங்கேருந்து வெளியில் போய் மொழி, கலாச்சாரம், கடவுள்கள் இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இவங்க தான் போய் அதை அந்த கலாச்சாரத்தை பரப்பியிருக்காங்க. இப்போ தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக ஆமை இப்போ தடத்தை தாண்டி போனாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க போக வேண்டிய அவசியமே எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து போய் என்னத்தை போய் வாங்கிட்டு வர போகிறாங்க? அவங்க கொடுக்க தான் போயிருக்கணும். கொடுக்க தான் போயிருப்பாங்க. அவங்க இவங்க போய் அங்கே கொடுக்குறாங்கன்னா இவங்க சும்மா கொடுத்துட்டு வர மாட்டாங்க.
அறிவையும் சேர்த்து கொடுத்து தான் வருவாங்க. இந்த மாதிரி எங்கள் நாட்டில் நாங்கள் இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றோம், இந்த வியாதி வந்தால் இந்த மருந்து சாப்பிடுவோம், இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த பயிர் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். இதில் ஒரு சுயநலம் இருக்காதா? இப்போ எந்த ஒரு 100 விஷயம் பொதுநலமாக பண்ணாலும் ஒரு சுயநலம் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம்ல. அது போல் அந்த காலகட்ட மன்னர்கள், தமிழ் மன்னர்களே சொல்கிறேன், இதில் சிவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால மெஜாரிட்டியாக இருந்திருக்காங்க, செகண்டரியாக பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை ஃபாலோ பண்ணுறவங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க போயிட்டு ஒரு நாட்டை கைப்பற்றிட்டு அங்கே சிவனோட பெருமைகளை மக்களுக்கு பரப்பணும், கோயில் எழுப்பணும், இந்த மாதிரி ஒரே ஒரு தாட் இருந்திருக்காதா? சிவனுக்கு நான் செய்கிற தொண்டா இதையான இந்த மக்களுக்கு செய்யக்கூடாது, இது ஒரு சுயநலமாக இருந்தாலும் பொதுநலமாக உங்களுக்கு மருத்துவம் சொல்லித்தரேன், கல்வி கொடுக்குறேன், இந்த மாதிரி விஷயம் பார்த்துருக்கலாமா? நம்ம வந்து சிவனை வந்து அவர் ஒரு கடவுள், அவர் ஒரு மதம் சார்ந்த மனிதர், அவர் வந்து அவரை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அதனால மனுஷத்தோட முதல் மனிதர் கூட மேபி சொல்லலாம், சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் மேனு சொல்லலாம் சிவனை பற்றி. அது உங்களால் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக எந்த வேலையுமே செய்யாமல் உட்கார முடிஞ்சதுன்னா உங்களுக்குள்ள ஒரு அறிவு பிறகும். குரங்குக்கும் மனுஷனுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு குரங்கு மூச்சுட்டு இருக்க குரங்கு பார்த்தீங்கன்னா, அதால் 1 நிமிஷத்துக்கு மேலே எந்த பாடி ஆக்ஷனும் இல்லாமல் இருக்க முடியாது. ஒன்று சொரிஞ்சுட்டு இருக்கும், இது பண்ணுறோம், ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது எதுவுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசான குரங்கும் பார்த்தீங்கன்னா மெடிடேஷனில் இருக்கும், அமைதியாக உட்காரும். அது உட்கார்ந்ததுக்கப்புறம் அதோட இது தன்மையே மாறிடும், கொஞ்சம் நாள் அது இறந்து போயிடும். மனுஷன் அந்த மாதிரி அமைதியாக உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவனோட லைஃபே மாறிக்கின்றது என்னோடய அபிப்பிராயம். நீங்கள் இப்போது ஒரு நம்மளோட மெமரி இருக்கு இல்லையா, நம்ம மெமரி வந்து இப்போ லாங் டேர்ம் மெமரி இருக்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததை இப்போ நம்ம ரீகால் பண்ணோம்னா லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கு இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்படி நடந்து ஒரு ரூம் உள்ள போகிறோம், எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு மறந்துடுறோம் இல்லையா, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அது. இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்மாக அந்த மெமரியை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் தான் ஒரு ஆக்ஷன் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நாய் வந்து உங்களை துரத்திட்டு வருது, திடீர்னு மறந்து போயிடுச்சு, எதுக்காக வந்துச்சுன்னா போயிடும் இல்லையா. ஸோ இந்த மெமரிலாம் டெவலப் ஆகிறதுக்குலாம் மனுஷனுக்கு வந்து முதல்ல அமைதியாக இருந்தால் தான் முடியும். தன்னிலை உணர்தல், தன்னிலை உணர்வு. இதை வந்து யாரோ ஒருத்தர் முதல்ல பண்ணியிருக்காரு, சிவன்னே எடுத்துக்காதீங்க, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்றத மட்டும் யோசிச்சு பார்ப்போம். அவர்கிட்டருந்து தான் நம்மளுக்கு இந்த எவல்யூஷனரி இதுவே வந்திருக்கு. ஸோ கடவுளை கூட பார்க்க வேண்டாம், கடவுளை கூட பார்க்க மனுஷனாக இருந்திருக்கலாம். நம்மளோட முன்னோர்களை கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முதல் முன்னோரை கும்பிடுறோம்னு நினச்சிக்க வேண்டியது. நீங்கள் மற்றவங்களாம் சிவனை கும்பிடலன்னு நினைக்கூடாது. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இல்லை, வேறு வேறு பேரில் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுருக்காங்க. நானும் என்னோடய முஸ்லீம் நண்பரும் பேசிகிட்டு இருந்தோம், ஓப்பனாக பேசிக்குவோம், அதனால் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன இப்போ பண்ணேன், எங்கேயா போனேன் அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கு போயிருந்தேன், மெக்கா போயிருந்தேன் அப்படின்னு. மெக்கா போய்ட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு, அவன் போய்ட்டு முட்டைலாம் அடிச்சிருந்தாரு, முட்டை அடிச்சுட்டு துணி சுற்றிட்டு ஃபோட்டோலாம் போட்டுருந்தாரு. அதுவும் நேர்த்தி கடன் உங்களுக்கு, முட்டை அவங்களுக்கு. ஆமாம், நேர்த்தி கடன் தான். இங்கே நம்ம ஹிந்துஸில் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. அதை தான் சொல்ல வரேன். ஓகே, என்னென்னா பண்ணிவிட்டு இது ஒட்டகம் கோமியம் குடித்தேன் அப்படிலாம் சொன்னார். பரவாயில்லையே, இதெல்லாம் வந்து பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்டேன், எல்லாம் சொன்னார். நான் தான் கேட்டேன், இப்போ நான் போய் சிவன் கோயிலுக்கு போகிறேன், ஒரு கல்லை தான் கும்பிட்றேன், நான் மொட்டை போடுறது வாய்ப்பு இருக்குது, ஒரு வேளை முருகன் கோயிலுக்கு போனால் மொட்டை போடுறது வாய்ப்பு இருக்குது, மொட்டை போடுவேன், ஒரே மாதிரி தான் நானும் ட்ரெஸ் போடுவேன், மாட்டு கோமியத்தை குடிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நீயும் நானும் ஒரே வேலையை தானே பண்ணிட்டு வரோம், நீ வேறு ஒரு இடத்துல நீயும் போகிற, அதே மாதிரி ஒரு கல்லை தான் கும்பிட்டுட்டு வர, இதே நான் பண்ணுற அதே வேலைகள்லாம் நீயும் பண்ணுற, ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்குது அப்படின்றது என்னோடய இது. அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? நானும் அவர் வந்து இதை பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிறதுனால அவர் வந்து எஸ்ன்னு தான் சொன்னார். நான் சொல்கிறல, மதங்களாக நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க, ஒரு ஒரு கான்சியஸ்னஸை தான் கும்பிட்டுட்ருக்கணும். ஏன் மசூதிக்கு மேலே எதுக்கு நிலாவும் நட்சத்திரமும் இருக்குது, சிவன் தலையிலையும் நிலாவும் நட்சத்திரமும் இருக்குது, ஏன் இருக்குது? ஒருத்தர் சொல்லியிருந்தா ஈசா லாமான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஈசா லாம் லாமா சேர்ந்தால் இஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குன்றார். ஈசானா சிவன், லாமானா புத்தர், புத்தரும் சிவன் சொல்லலாம், புத்தரையும் ஈசான்னு சொல்லுவாங்க, சிவன் ஜீசஸையும் ஈசான்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வி தான் கேட்க வரேன், என்னென்னா இப்போ நம்ம ஈசன்னு சொல்கிறோம், ஆனால் இயேசு அப்படின்றதோட முதற்கட்ட பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ஏசா, ஏசையான்னு சொல்லுவாங்க. இங்கே ஈசன் ஏசா பெருசாலாம் ப்ரொனன்சேஷன் வித்தியாசப்படலை. இங்கே நம்ம எதை புரிஞ்சுக்கிறது, ரெண்டு பேருமே ஒரே ஆள் தானா, இல்லைனா ஒருத்தரை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தர் வந்திருக்கலாமா? ஜீசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறுறதுக்கு முன்னாடி, இப்போ ஜீசஸை வச்சு பல பேர் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்ருக்காங்க இல்லையா. நீங்கள் வேட்டிகன் சிட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு பேங்காக தான் நான் பார்ப்பேன். அவங்களுக்குன்னு தனி சட்டம், அவங்களுக்கு தனி நாடு, அது உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே ஒரு அந்த இடத்துல வந்து உலகம் ஃபுல்லாக லோன் கொடுத்து அவங்க காசை திருப்பி வாங்கிக்கிறாங்கன்றதான் உண்மை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஐக்கன் தேவையில்ல, அதுக்காக ஜீசஸ் எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் நான் பார்க்குறது. ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே எல்லா ரிலீஜியுமே இப்போ இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிடுச்சு. எல்லாம் இப்போது முஸ்லீம் மதமாக இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிடுச்சு, ஹிந்து மதமும் அதே மாதிரி தான், எல்லாமே வியாபாரமாக மாறிச்சு. இந்த வியாபாரங்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மனுஷனாக வந்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் எங்கேருந்து வந்தார்னா பிதா கிட்டேருந்து வந்தார்.
அவர் சொல்கிற பிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸோட அல்லாஹ் தான் அவரோட பிதா. எஸ் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் நியூ டெஸ்டமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் குரானும் ஒன்று தான். ஓகே. ஸோ இவருங்க அல்லான்னு சொல்லி அவங்க கும்பிடுற சாமியும் ஜீசஸ் சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும் சிவன் சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும் எல்லா சாமியும் ஒன்றா ஒன்றா தான் பார்க்கணும் நம்ம. அது மதத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் வெளில வந்து பார்த்தா புரியும். இப்போ நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுன்னா, அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு கோயிலில் இருக்கார், அந்த கோயிலில் வியாபாரம் பண்ணவங்களாம் அடித்து துரத்துறாரு. அந்த கோயிலில் யார் கும்பிட்டுட்டு இருந்தார்? அவர் என் தந்தையின் கோயில் வந்து வியாபாரம் பண்ணாதீங்கன்னு அடிச்சுக்கொள்றாரு, அடிக்கிறார் எல்லாரையும். அந்த அந்த கோயில் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது? அந்த தந்தை யார்? இவருக்கு மட்டும் தந்தைன்னு தெரில, அவங்களுக்கும் தந்தையும் தெரிஞ்சிருக்காங்க, நல்லா கோயில் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த உண்மை இப்போ ரிவீலும் பண்ண மாட்டாங்க. ரிவீல் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இவ்வளோ சின்ன நாடே கிடையாது. முதல்ல இப்போ பொலிட்டிக்கலி சின்ன நாடாயிடுச்சு இல்லையா. நம்ம குறுகிய காலத்தில் சின்ன வயசுலாம் காஷ்மீருக்கு வந்து பெருசாக காட்டுவாங்க. இப்போலாம் காஷ்மீர் பாதி கட் பண்ணி தான் காட்டுறாங்க. பிஓகேன்னு போஸ்ட் தனியாக போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் பங்களாதேஷும் இங்கே இருந்தது தான். அதெல்லாம் தாண்டி கலாச்சார தாக்கத்தை பாருங்களேன். ஸ்தானம்ன்ற வார்த்தைனா என்ன அர்த்தம்? பொசிஷன்னு சொல்லுவாங்க. அப்பா ஸ்தானத்துலேருந்து, அப்பா பொசிஷன்லேருந்து பண்ணுங்க. இந்த ஸ்தானம்னு இருக்கிற எல்லா நாடுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி. பலூகிஸ்தானாக இருக்கட்டும், தஜிகிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், எல்லாமே வந்து இதே ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். ஸ்தானம், ஸ்தான், ஸ்தான், ஸ்தான்னு சொல்கிறது. ஸோ இப்போ சவுதி அரேபியா கிட்ட கிட்ட வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தாக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். நீங்கள் எல்லா டைமுமே ஹிந்துவிசம்க்கு ஒரு ரீஃபர்மேஷன் டைம் தேவைப்பட்டுருக்கு. அது ஒரு நம்பிக்கையாக மட்டும் நினைங்க. ஹிந்துவிசம்னு நினைக்கணும்னா அது ஒரு அது ஒரு கலாச்சார நம்பிக்கையாக இருந்தால், ஒரு சயின்ஸாக இருந்ததுன்னா, அந்த சயின்ஸ் எப்போல்லாம் மதமாக மாறுதோ, ஒருத்தர் வந்து இது மதமாக மாற்றுறீங்க, நீங்கள் வந்து மூடநம்பிக்கைக்குள்ளே போகிறீங்க, வெளில வாங்க அப்படின்னு சொன்னவர் தான் புத்தர். அதனால தான் வந்து அப்போ இருந்த மத குருமார்களுக்கு புத்தரை பிடிக்காது. புத்தா வாஸ் அன் ஏத்திஸ்ட். எஸ். அதே தான் ஜீசஸும் பண்ணியிருக்காருன்றது தான் உண்மை. அவரும் வந்து இந்த மதத்தை வந்து நீங்கள் வேறு ஆங்கிளில் எடுத்துகிட்டு போகிறீங்க, வியாபாரமாக எடுத்துகிட்டு போகிறீங்க, பண்ணாதீங்க, வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தவர் தான் அவர். அவரும் புத்தர்னு தான் நான் சொல்லுவேன். புத்தர்னா புத்தர் ஒரு மத தலைவராக நீங்கள் எடுத்துக்கிட்டாது. இஸ் அ மேன், இஸ் அன் என்லைட்டன் பர்சன். ஏன்னா அம்பேத்கர் அவர்களே உலகத்தில் இருக்க எல்லா மதங்களை பற்றி ஆய்வு பண்ணிவிட்டு கடைசியில் அவர் தேர்வு பண்ணது புத்திசம் தான். கிட்டத்தட்ட 800,000 பேரை ஒரே நேரத்தில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். அப்போ ஒரு பல காரணங்களை சொல்லியிருந்தார். இப்போ ஹிந்து மதத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, புத்த மதத்தில் என்னென்ன நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே நினச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட கடைசி மதமாக புத்த மதம் தான் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் கேட்டிங்கன்னா இஸ்லாம் மதம் தான் உலகத்தோட கடைசியான ஃபில்டர் பண்ணப்பட்ட ஒரு மதம்னு சொல்லுவாங்க. எல்லா தவறுகளும் களையப்பட்ட வந்து கடைசி மதம்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கே தான் ஒரு பெரிய கேள்வியை எழுது விஜய். உலகத்தில் எந்த மதம் தான் முதல்ல தோன்றி இருக்க வாய்ப்பு இருக்குது? மதமே பார்க்க வேணான்னு சொல்லிட்டோம், ஆனால் பேச்சுக்காக கேட்குற அது சொன்னால் மக்களுக்கு புரியும் எந்த மதம் முதல்ல தோன்றி இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே முதல்ல தோன்ற மதமாக இருந்ததுன்னா அது இந்து மதமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம ஹிந்துன்ற வார்த்தை டேம் இல்லாமல் சொல்லலாம். ஏன்னா வந்து அது இந்தியாவில் கூட உருவாகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸ்ரீலங்காவில் தான் உருவாயிருக்கணுன்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னா ரொம்ப பழமையான விஷயங்கள்லாம் இங்கேருந்து தான் வருது. கண்டினியூஸ் சிவிலைசேஷனாக நம்ம இருந்திருக்கோம். இப்போது நீங்கள் பழைய லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசீரியன் லாங்குவேஜ் இருக்குது, சைனீஸ் லாங்குவேஜ் இருக்குது, இஜிப்சியன் லாங்குவேஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுமே ஒரு ஒரு காலகட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு எதுவுமே தெரியாது. சைனீஸ் லாங்குவேஜ் எங்கேருந்து ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் சைனீஸை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவார் அவர். மாண்ட்ரின் சொல்கிறீங்க தெரியாது. மாண்ட்ரின்னு சொன்னால் மாண்ட்ரின் எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா தெரியாது. நம்மளோட லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டால் சிவன் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அதுக்கு தொல்காப்பியம் தான் இருக்குது, கிராமர் இருக்குது, ஃபுல்லாக கிராமர் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்கு. கையில் இருக்கிறதே எத்தனை, எல்லாமே அழிஞ்சு போகிறது எத்தனையோ. இந்த மாதிரி ஆரிஜினை நம்மளால் வந்து ஓரளவுக்கு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியுது. நம்மளை மாதிரி வேறு எங்கேயுமே சொல்லதே கிடையாது, சயின்டிஃபிக்காக சொன்னது கிடையாது. அதனால் இது அகைன் இது ஒரு மதமாக பார்க்காம இது ஒரு சயின்டிஃபிக் கல்ச்சராக பார்க்கணும். அந்த கல்ச்சராக இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் சொல்கிறது அங்கேருந்து எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்காங்க. இது கூட சேர்த்து இதையும் சேர்த்து தான் அப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போய் இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது நான் போய் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் ஒரு தலைவராக மாறிடுவார். அவர் ஒரு மத தலைவராக மாறது வாய்ப்பு இருக்குது. அவரை வச்சு இன்னொரு மதம் ஃபார்ம் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பிஸ்னஸ் மெட்டீரியலாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. நிறைய மூத்த வரலாற்று ஆய்வாளர்களே சொல்கிற விஷயம், அதாவது சிவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற பல பேருமே சொல்கிறது, முதல் பாண்டிய மன்னனோட பேர் தான் சிவன், சிவபெருமான். அவரை தான் இப்போ எல்லாருமே நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம், கடவுளான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா?
ஓப்பனாக பேசலாம். முதல் பாண்டிய மன்னன் தான் சிவன் சொல்கிறத சிவன் தான் முதல் பாண்டிய மன்னன் சொல்கிறேன். எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் தான் வந்து சிவிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சார்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மக்கள் அரசராக ஏற்றிருக்கலாம், மேபி ஏற்று யாருமே நம்ம பார்க்கல, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். ஓகே சூப்பர். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இப்போ யோகம் இதையும் சிவபெருமானையும் பிரிக்கவே முடியாது. அவர் தான் உலகத்துக்கு அருளானதாக தான் சொல்கிறீங்க நீங்கள். ஒரு மனுஷன் தண்ணியில் உணரணும் அப்படின்னா அதுக்கு அது ஒன்று மட்டும்தான் ஒரே ஒரு பாலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஒரு மனக்குறைனா, இங்கேருந்து தான் யோகம் அப்படின்ற கலை உலகம் முழுக்கவே வியாபிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்தியாவை காட்டிலும் அமெரிக்காவில் இந்த ஒரு கலையை அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு எதுக்கு இந்த கலைமலை இவ்வளோ கிரேஸ் இருக்குது, நமக்கே அந்த கலைமலை இவ்வளோ கிரேஸ் போகலை? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கிட்ட இருக்கிற நிறைய இடத்துக்கு போயிருக்க மாட்டோம். பக்கத்துலேயே இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போயிருக்கீங்களா? கிடையாது. ஆனால் இப்போது நார்த் இந்தியாவிலேருந்து கிளம்பி வருவாங்க, இந்த கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இங்கேருந்து காசிக்கு போவாங்க, ஆனால் ராமேஸ்வரம் விட்டுருவாங்க விட்டுருவாங்க. அங்கேருந்து அம்பானி கிளம்பி ராமேஸ்வரம் வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு கிட்டே இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. இதுதான் வந்து முதல் காரணமே. யோகா பண்ணுற வரைக்கும் அதோட அருமையே தெரியாது. அதை பண்ணி அதை ஃபீல் பண்ணி நம்ம உடம்புல உள்ள மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதை பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த அந்த அதோடய வேல்யூ புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் அதை விடவே முடியாது. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகும். மற்ற நாடுகள், அமெரிக்கா மட்டும் கிடையாது, எல்லா பல நாடுகளில் வந்து இங்கே வந்து யோகா கற்றுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் யூஎஸ்ஏன்னு ஒரு பொருளை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு மேட் இன் இந்தியா அப்படின்ற யோகமும் அவங்களுக்கு தான் தான். இட்ஸ் அன் ஆத்தென்டிக் மேட்டர் ஃப்ரம் அ வெரி லாங் டைம் ஆகும். இப்போ நம்ம குங்ஃபுவை வந்து பயங்கரமாக பார்ப்போம் இல்லையா, சைனாவில் குங்ஃபுரையாக இருந்துச்சு, அங்கே குங்ஃபுவாக மாறிச்சு, இப்போ அதுதான் ரெக்கக்னைஸ்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதுதான் பெருசாக தெரியும். அதே மாதிரி தான் நம்மளோட யோகா அவங்களுக்கு பெருசாக தெரியும். என்ன பயனா கொஞ்ச நாள் போச்சுன்னா யோகாக்கு எங்கேருந்து அவங்க பேட்டன்ட் வாங்குறது பயமாக இருக்குது, வரதும் இல்லை. வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சலனம் ஏற்படுதுன்னா எல்லாம் மறந்து போயிடுவாங்க. வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து யோகா இப்போ அது பேட்டன்ட் வாங்கி அவங்க என்ன பண்ண முடியுன்றது தான் கேள்வி. அதாவது நான் நீங்களாம் யோகா பண்ணக்கூடாதுன்னு யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் உண்மையான ஆத்தென்டிக் யோகா வந்து நம்ம யாருமே பண்ணுறது கிடையாது. நான் கொஞ்ச நாள் இருந்ததுனால சொல்கிறேன், இந்த அகோரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களால் பண்ண முடிகிற யோகத்தை வந்து உலகத்தில் யாராலையுமே பண்ண முடியாது. யோகம் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா உடலை வளைச்சி நிமித்தி பண்ணுறது தான் யோகம்னு நினைக்கிறாங்க இல்லையா. இட்ஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் தட். அதை தாண்டி அதுக்கு ஒரு 4-5 கட்டங்கள் இருக்குது. நீங்கள் அந்த 4-5 கட்டத்தையும் சேர்த்து பண்ணால் தான் அதோட முழு பலனையும் அனுபவிக்க முடியும். அதெல்லாம் பண்ணாமல் வெறும் இந்த உடம்பை வளைக்கிறது மட்டும்தான் யோகா, உடம்பை வளைச்சி ஃபிட்டாக வச்சுருக்கிறது தான் யோகான்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா உங்கள் உடலில் உபாதைகள் வராது. உபாதைகள் மீன்ஸ் இந்த 6 சக்கரங்கள் சொல்லுவாங்கள்ல, இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், வித்யம்சி, ஆச்சரியம், இந்த 6 சக்கரங்களையும் சீர்படுத்தினா நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜ் அடைய முடியும், முக்தின்ற நிலைமை அடைய முடியும். ரைட். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள்லாம் சாப்பிடாதவங்கலாம் இருக்காங்க. 6 மாதங்கள் பனிக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணுறவங்க தான். ஆனால் இந்த வருஷ கணக்கில் யோகா பண்ணிட்டு இருக்கணும் தான் சாத்தியம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடல் உறவே வச்சுக்க மாட்டாங்க. பல வருடங்களாக உடல் உறவே இல்லாமல் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. இந்த மாதிரி இந்த என்னோட உடல் சொல்கிற விஷயங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. இயற்கைக்கு முரணாக செய்கிறதா? இயற்கைக்கு முரணுன்னு சொல்லக்கூடியது. அது வந்து நம்ம தான் இயற்கைக்கு முரணாக வாழ்ந்துட்டு. ஏன்னா பாடியே இயற்கை தான், அதோட ஃபங்க்ஷன் அப்போ செய்ய விடணும். நம்ம அதை செய்ய விடாமல் இருக்கோம்னா, இப்போ நீங்கள் குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணவுடனே உங்களோட கால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது இயற்கைக்கு எதிரானது தானே, வலிக்கும் கண்டிப்பாக. அது வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இட்ஸ் அ சேலஞ்ச். யூஆர் சேலஞ்சிங் யுவர் பாடி, யுவர் சேலஞ்சிங் யுவர் மைண்ட். அதை சேலஞ்ச் பண்ணி புஷ் பண்ணி அதை லிமிட்ஸ் புஷ் பண்ணி இதோட மேக்ஸிமம் பவர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை தான் அது. அதாவது உடலை கட்டுப்படுத்தினா உளத்தை கட்டுப்படுத்த முடியும். கண்டிப்பாக. ஓகே ஓகே. இல்லைனா இந்த உடல் சுடுறதை நீங்கள் கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க. இந்த உடல் பசி இது சாப்பிடுன்னு சொல்லி நீங்கள் சாப்பிடுவீங்க. அதாவது மனசு சொல்கிறத நம்ம உளம் சொல்கிறத உடல் கேட்குற மாதிரி மாற்றும். ஓகே. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த உடலால் செய்கிற யோகா. வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாரும் பண்ணுற யோகம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மட்டும்தான். ஓகே. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு யாரும் போக மாட்டாங்க. இந்தியாவிலே யாரும் போகல. இந்தியாவிலே நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களாம் வெளில வந்து நான் போயிட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. தே டோன்ட் கேர் அபவுட் அஸ். அவங்க தே வாண்ட் டு ஸ்டே அவே ஃப்ரம் சிவிலைசேஷன். எனக்கு தேவையில்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் போனவங்க தான். அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டாலும் நம்மகிட்ட பேசவும் மாட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு. அவர் மட்டும்தான் அங்கே இருக்கவர்களே இங்கிலீஷ் புரிகிற ஒரே ஒரு அகோரி. அவர்கிட்ட நான் வந்து பேசி அவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. சிரிப்பார் எல்லாம் பண்ணுவார், ஆனால் எதுவும் சொல்ல மாட்டார். ஏன்னா நான் சொன்னால் அவனுக்கு புரியாதுன்னு சொல்லுவார். அந்த டைமென்ஷனில் என்னால் திங்க் பண்ணவே முடியல முதல்ல. அது அந்த டைமென்ஷனில் திங்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, இவர் சொல்கிறது தான் கரெக்டு, வெளியில் இருக்கவங்க தான் பைத்தியக்காரனுங்க.
அவரை எல்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, ஹீ இஸ் வைஸ், ஹீ இஸ் என்லைட்டன்ட். மற்றவங்களான நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ரேஸ் ஃபார் ரிசோர்ஸில் இருக்காங்க. எல்லோரும் இதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்காங்க, அந்த ரிசோர்ஸ்க்கு பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. அவங்களாம் வந்து இவரை வந்து பைத்திய இருந்தாங்க. இவருக்கு வந்து எனக்கு எதுவுமே, ஐ எம் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிபடி, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இருக்கிற மனுஷன் அவர். அவரை போய் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறேன் வா உன்னை அப்படின்னு அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் செக்ஸ் கொடுக்குறேன் வா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் யார் மேலேயுமே டிபெண்டன்ட் கிடையாது. ஹீ இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு, ஒரு அனிமல் மருபர். அந்த வகை யோகாவெல்லாம் உலகத்தில் யாராலையுமே பண்ண முடியாது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிக்க நன்றி விஜய். தேங்க்யூ வெரி மச்.